ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மினி நியூஸ். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் தொடர் பாரதி கண்ணம்மா தொடரில் தற்போது வெண்பா ரோஹித்தை திருமணம் செய்து கொண்டுள்ளார். பாரதிக்காக தான் வெண்பா குழந்தையை சுமக்க சம்மதித்தார். தற்போது பாரதி தனக்கு கிடைக்க மாட்டார் என்பது உறுதியானதால் குழந்தையை கலைக்க வெண்பா திட்டமிட்டுள்ளார். இதனிடையில் ஹேமா, நான் ஒரு அனாதை லட்சுமி, என்னை ஆசிரமத்தில் இருந்துதான் எடுத்து வந்தார்களாம். எனக்கு அப்பா அம்மா சித்தப்பா யாருமே கிடையாது என்று அழுகிறாள். அதை பார்த்த லட்சுமி உண்மையை சொல்லிவிடலாம் என்று, ஹேமா நீ அனாதை இல்லை உனக்கு என்று பேச தொடங்கும் போது சௌந்தர்யா அங்கு வந்து இருவரையும் நிறுத்தி லட்சுமியை சொல்ல வேண்டாம் என்று மறைமுகமாக கூறுகிறாள். ஆனாலும் ஹேமா, நான் மட்டும் அவர் உண்மையான மகளா இருந்திருந்தா என்கிட்ட போய் சொல்லிட்டு கல்யாணம் பண்ண போயிருப்பாரா என யோசித்து கொண்டே இருக்கிறாள். இதனிடையில் தற்போது கண்ணம்மா சௌந்தர்யா வீட்டுக்கு வர அவளிடம், என்ன சொந்த புள்ள மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொன்ன அப்பா இப்ப ஏதேதோ செஞ்சுகிட்டு இருக்காரு, வீட்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல, என்ன அனாத ஆசிரமத்தில் இருந்துதானே தூக்கிட்டு வந்தாங்க, நான் அங்கேயே போயிடுறேன் சமையல் அம்மா என கூறுகிறாள். இதனை பார்த்த உடைந்து போன கண்ணம்மா உண்மையை சொல்ல பேச ஆரம்பிக்கிறாள். அப்போது சௌந்தர்யா கண்ணம்மாவை தடுத்து நிறுத்துகிறாள். இதற்கு மேலேயும் பொறுக்க முடியாது என பொங்கி எழுந்த கண்ணம்மா உண்மையை ஹேமாவிடம் போட்டு உடைக்கிறாள். நீ ஒன்னும் அனாதை இல்ல, இத்தனை நாள் சமையல் அம்மா சமையல் அம்மான்னு கூப்பிட்டியே, நான் தான் உன்னோட நிஜ அம்மா என்று ஹேமாவிடம் கண்ணம்மா கூறுகிறாள். இதனை சற்றும் எதிர்பார்க்காத குடும்பத்தினர் ஆடி போகின்றனர். இந்த புரோமோ வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதனால் அடுத்தடுத்த நாட்களில் பல அதிரடி திருப்பங்கள் நிகழும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர்.